இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, இனிமேல் என்ன நடக்க போகுது, இந்த மாதிரி நிறைய நிறைய விவரங்கள் நமக்கு தேவைப்படுது இல்லையா? அதற்காக நம்முடைய அரங்கில் இணைந்திருக்கிறார் இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி இளங்கோவன் அவர்கள். வணக்கம் திரு இளங்கோவன், அரங்கில் எங்களோட இணைந்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. இப்போ நம்ம திரையில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் என்ன, மூன்று நிலைகள் இந்த ராக்கெட்டுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இங்கிருந்து அங்கே விண்ணில் இது நிலைநிறுத்தப்படும் வரை என்னென்ன ப்ராசஸ் போயிட்டு இருக்கும் சார்? ஆரம்ப நிலை வந்து லிஃப்ட் ஆஃப். இந்த ராக்கெட் நீங்கள் சொன்ன மாதிரி மூணு ஸ்டேஜில் அமையப்பட்டது. கோர் ஸ்டேஜில் ஆக்சுவலாக சொல்லப்போனால் சாலிட், லிக்யூட், க்ரையோ, இது மூணும் சேர்ந்த ராக்கெட் இந்த ராக்கெட் LVM3. அதனால தான் இதனுடைய பேலோட் என்று சொல்லப்படும் 4400 kg வெயிட்டை இதனால் தூக்கி கொண்டு போக முடியுது. பேலோடுக்கு டிஸ்டன்ஸுக்கு ரொம்ப முக்கியமான கனெக்ஷன் இருக்குது. நம்ம எப்போ வெயிட்டுன்னு பேசுகிறப்ப அது எங்கே கொண்டு போகுதுங்கிறத பார்க்கணும். இங்கேருந்து நம்ம விழுப்புரத்துக்கு 100 kg தூக்கிட்டு போக முடியும்னா மதுரைக்கு 80 kg, நாகர்கோவிலுக்கு போகிறப்ப 40 kg தான் கொண்டு போக முடியும். இதே மாதிரி தான் லியோ, ஜியோ, லூனார். ஆக மேலே போக போக நம்மளுடைய வெயிட் குறையும். இதை விட அதிகமான வெயிட்டில் நம்ம கொண்டு போனது இல்லையான்னு பார்த்தா நம்ம கொண்டு போயிருக்கோம். எப்படின்னா அது வந்து லியோவுக்கு கொண்டு போயிருக்கோம். 5800 kg உள்ள பேலோட நம்ம கொண்டு போயிருக்கோம் ஏற்கனவே. இதே LVM3 கொண்டு போயிருக்கு. ஆனால் ஜியோவுக்கு கொண்டு போகிறது இதுதான் முதல் டைம். ஜியோ கம்யூனிகேஷன் சொல்கிறேன் இல்லையா, பூமியோடு ஒத்தி எங்கும் மட்டப்பாதை கொண்டு போகுது, இவ்வளோ பெரிய வெயிட்டு கொண்டு போவது இதுதான் முதல். இது இதுக்கு முன்னாடி இதை விட பெரிய வெயிட்லாம் அவன் ஏரியான்ங்கிற ராக்கெட்டும் ஸ்பேஸ் எக்ஸும் நம்மளுக்கு லான்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்மளே இந்திய மண்ணிலேருந்து நம்மளே அனுப்புறது இதுதான் முதல் முறை. 4000 kg மேலே எடையுள்ள சேட்டலை செயற்கைக்கோளை, 4 செயற்கைக்கோள் தான் அனுப்பியிருக்கோம் இந்த செயற்கைக்கோளோட சேர்த்து. முதல்ல முன்னாடி இந்த மூணும் நான் சொன்ன மாதிரி ஏரியான் அப்படிங்கிறவங்களும் என்ற ESA ராக்கெட்டும், பிறகு ஃபால்கன் 9 ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட்டும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஃபஸ்ட் டைம் நம்மளே அனுப்பியிருக்கோம். இதை எப்படி அனுப்போம்னா நம்ம மூணு வகையான திரவங்களை யூஸ் பண்ணுறோம். இதில் ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து அந்த ஸ்டாப் ஆன் பூஸ்டர் திரவ நிலை உள்ள எரிபொருள் இது பண்ணுறது ஒரு 106 seconds. அதற்கு பிறகு திரவ உள்ள இருக்கிறது ஒரு 300 seconds. இது நம்ம ஃபஸ்ட் ஸ்டேஜ், இது முடிஞ்சிடும். பின்னாடி இருக்கிற செகண்ட்ஸ் வந்து கிரைஜோனிக் ஸ்டேஜ், C25 சொல்கிறாங்க இல்லையா. அந்த கிரைஜோனிக் ஸ்டேஜ் தான் வெகு நேரம் எரிஞ்சுட்டு அதை கொண்டு போய் சேர்க்கணும். அவங்க இந்த நீங்கள் கூட பார்க்கலாம் டிவியில் ஒரு டேப்லர் காலம் காட்டுவாங்க, ஹைட்டு, ஹொரிசான்டல் டிஸ்டன்ஸ், எவ்வளோ தூரம் ரேஞ்சுங்கிற டிஸ்டன்ஸ் காட்டுவாங்க. அது எல்லாத்த விட லாஸ்ட்டு காலம் ஒரு 0.4, 2.4, 4.6 அப்படிங்கிறது தெரியும். கடைசியில் வந்து 10.1 அப்படிங்கிற கிலோமீட்டர் பர் செகண்ட், எவ்வளோ வெலாசிட்டி சேட்டலைட் போயிட்டுருக்கு அந்த வெலாசிட்டி அப்படிங்கிறத காட்டுற காலம் ரொம்ப முக்கியமான காலம். எவ்வளோ தூரம் போனாலும், எவ்வளோ ஹைட் போனாலும் அந்த வெலாசிட்டி கிடைக்கலன்னா அந்த ஹைட் போக முடியாது. அதனால் இந்த கடைசி காலத்தை நல்லா விட்டு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் ஸ்டேஜ் இது வரைக்கும் L110 செப்பரேஷன் ஆக போகுது இல்லையா. செப்பரேஷன் ஆன பிறகு நம்மளுக்கு வந்து 2.6 kilometers per second வெலாசிட்டி தான் கிடைக்கும். இனி நம்ம கிரியோஜெனிக் ஸ்டேஜ் எரிஞ்சு முடிகிறப்ப, சேட்டலைட் எஜெக்ட் ஆகிறப்ப நம்மளுக்கு வந்து 10 kilometers per second கிடைக்கணும். இதுதான் நம்ம GTO அப்படிங்கிற ஆர்பிட்டுக்கு கொண்டு போக முடியும். GTOங்கிற ஆர்பிட் என்ன? GTOங்கிறது ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட், மற்ற சொல்கிற மாதிரி ரவுண்ட் சர்க்குலர் ஆர்பிட்டில் GTO ஏறக்குறைய ஒரு எலிப்டிகல் ஆர்பிட் மாதிரி, நீள்வட்ட சுற்றுப்பாதை, நீள்வட்ட சுற்றுப்பாதைன்னு சொல்லலாம் எலிப்டிகல். ஒரு இது 279 இருக்கும், இன்னொரு பாயிண்ட் அதே வட்டப்பாதையில் பாயிண்ட் ஒரு 35,000 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். அதுதான் GTOங்கிற ட்ரான்ஸ்ஃபர் ஆர்பிட். அந்த ஆர்பிட்டில் இப்போ போயிட்டுருக்கு. ஏறக்குறைய 16 நிமிஷம் ஆகும் அது போய் சேர்றதுக்கு. சேட்டலைட் நம்ம ராக்கெட்லேருந்து இருக்கிற 16 நிமிஷம் இந்த நம்ம பேசிக்கிட்டு இருக்கணும். இந்த டயத்தில் போயிட்டுருக்கு. அந்த கிரையோஜெனிக் ஸ்டேஜ் முடியிருந்து அது இருக்குது எப்படி 16 மினிட்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் இருந்து 16 நிமிஷத்தில் போய் சேர்ந்துடும், 16 போய் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் எப்படி 6 அல்லது 7 நாள் ஆர்பிட் ரைசிங் மெனுவர் அப்படிங்கிற இதில் நம்ம பண்ணி அந்த கரெக்டான வட்டப்பாதையை கொண்டு வரணும். ஜியோ கம்யூனிகேஷன் கூட அந்த வட்டப்பாதையை கொண்டு வரணும். பிறகு அது ஆக்டிவேட் ஆகிறது எப்படி ஒரு 30 days ஆகும். ஆக 1 மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த சேட்டலைட் ஆக்டிவ் வரும். ஸோ 16 நிமிஷத்தில் போய் நிலைநிறுத்தப்பட்டாலுமே இதனுடைய பணிகள் தொடங்க போகிறது 1 மாதம் கழிச்சு தான். ஆக்சுவலாக இது சேட்டலைட் எதுக்காக அனுப்பப்பட்டதுன்னா, ஜி சாட் பார்த்தீங்கன்னா சொல்லுவோம், ஜி சாட்
குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும் சார். இப்போ இதனுடைய பயன்கள் இதை பத்தி எல்லாம் இன்னும் நம்ம விரிவா பேசலாம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.